ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீன் பொள்ளிச்சது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் இங்கே ஊலா மீன் யூஸ் பண்ண போகிறேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபுல் ஃபிஷ்ஷாகவே நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே தலையை ரிமூவ் பண்ணிட போகிறேன். இந்த மீனில் ஃபுல்லாக கட்ஸ் போட்டுக்க போகிறேன். அப்போ மசாலா நல்லா உள்ளே இறங்கி இன்னும் மீன் நல்ல டேஸ்டாக சாஃப்டாக இருக்கும். ரெண்டு சைடும் நான் கட்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா செய்யலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் லைம்க ஜூஸையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். இப்போ இந்த மசாலாவை மீனுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிட போகிறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை இலைகளையும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கிடுறேன். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீன் ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதே ஆயிலில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா சாட்டே பண்ணுறேன். இப்போ 2 தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிடுறேன். இதில் நான் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுட்ரு ஆட் பண்ணுறேன். இதில் மல்லி, பெருஞ்சீரகம், கரம் மசாலா எல்லாம் சேர்ந்தது தான். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிடுறேன். இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுறேன். அப்புறமா 1 10 நல்ல மிளகும் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறேன். இப்போ ஒரு வாழலை எடுத்துருக்கேன். இதை நல்லா தீல காமிச்சு வாட்டிக்கிடுறேன். இப்படி செய்யும்போது நம்ம ஃபிஷ் வச்சு உள்ளே பேக் பண்ணும்போது இந்த இலை நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும், உடையாது. அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் உப்பு, காரம், புளி எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழை இலையை நான் ஒரு பேனுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுறேன். அந்த மீனுக்கு லென்த்தில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ பொறிச்சு வச்ச மீனை இதுக்குள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலேயும் அந்த மசாலாவை வச்சு அந்த மீனை நல்லா கவர் பண்ணிக்கிடுறேன். ஒரு கருவேப்பிலையிலையும் வைக்கிறேன். இப்போ இந்த மீனை வாழை இலையை வச்சு நல்லா மூடி பேக் பண்ணுறேன்.
பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு பக்கம் வாழை இலை நல்ல ஃப்ரை ஆனதும் இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நம்மளோட ஃபிஷ் பொள்ளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ் பொள்ளிச்சதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மணமாக இருக்குது. அந்த மசாலாலாம் குக் ஆகி அந்த மீனோட ஜெல் ஆகி போய் இருக்குது. மீனை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.